அனைவருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறது எப்போவும் நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும். பொதுவாகவே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தில் தரித்திரம் விலகி செல்வ நிலை உயரணும் அப்படின்னு நினைக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் பொதுவான ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா அது பணமாக தான் இருக்கும். பணப்பிரச்சனை தான். குடும்பத்தில் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, இது போல் எல்லாமே தொடர்ந்து தோல்வி, இதெல்லாமே வந்து வீட்டுக்கு கவலை மனக்கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட நிம்மதியை அது கெடுத்துடும். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக எல்லாரும் சொல்கிறது, நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினை தான். தெரிஞ்சோ தெரியாமலோ முற்பிறவியில் நம்ம செஞ்ச பாவமோ இல்லை இந்த பிறவியில் செஞ்ச பாவமோ நம்ம மனசை நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் போயிடும். எப்போவுமே நம்மளுடைய கர்ம வினை தீரணும், கர்மா குறையணும்னா முக்கியமாக ஒன்று தானம் பண்ணுறது தான். அதுலேயும் பசுவுக்கு தானம் பண்ணுறது, நமக்கு 33 கோடி தேவர்களும் பசுவோட உடம்புல இருக்காங்க, அதனால் நிறைய புண்ணியம் வந்து சேரும். எப்போவுமே நம்பிக்கையோடையும் முழு மனசோடையும் செய்யக்கூடிய எந்த ஒரு தானத்துக்கும் மிகப்பெரிய பலன் இருக்கும். பொதுவாகவே பசுமாட்டுக்கு எப்போவுமே வாழைப்பழம் கொடுக்கறது, நம்ம எப்போ பார்த்தாலும் வாழைப்பழம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் முக்கியமாக இந்த எளிமையான ஒரு தானத்தை பசுவுக்கு செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் கவலைப்படுறது, என்னோட குறைஞ்ச மார்க்கு தான் எடுத்தான் ஸ்கூல்லலாம், ஆனால் என்னை விட பெரிய அளவில் வசதி வாய்ப்போடு இருக்கிறான், அவனுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமே கிடையாது, இருந்தாலும் அவன் நல்லா இருக்கிறான் இப்படின்னு மற்றவங்கள சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படுறவங்களுக்கான சுலபமான பரிகாரம் தான் இது. இப்படி செய்யும்போது உங்களை வசதி வாய்ப்புகள் தேடி வரும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். இது எல்லார் வீட்லேயுமே பொதுவாக உளுத்தம்பருப்பு இருக்கும். அந்த உளுத்தம்பருப்பை ஒரு கைப்பிடியோ ரெண்டு கைப்பிடியோ எடுத்து லேசாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி இருக்கிற உளுத்தம்பருப்பு பொடியை நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சாதம் வடிப்பாங்க, அந்த வடித்த கஞ்சியில் இந்த உளுத்தம்பருப்போட பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கஞ்சி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம். நல்லா அந்த உளுத்தம்பருப்பு பொடி அந்த கஞ்சியில் ஊறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதோடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ கூட ஊறலாம். எப்போ வேணாலும் இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு உளுத்தம்பருப்பை ஒவ்வொரு நாளும் பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக 5 வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை அப்படி கூட கணக்கு வச்சுக்கிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு பசுவுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்து இந்த முளுத்தம்பருப்பு பொடி சேர்த்ததை கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வரணும். இது போல் பசுவுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும். நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உங்களால் டைரக்டாக பசுமாடு கொடுக்க முடியல, உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பசுமாடு எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சில வீட்டில் பசும் பால் கொண்டு வந்து ஊற்றுவாங்க. அது போல் பால்காரவங்க கிட்ட ஒரு டைட்டாக கண்டெய்னரில் ஒன்றில் போட்டு கூட கொடுத்து பசுமாட்டுக்கு வச்சுருங்கன்னு சொல்லலாம். இது போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமை இப்படி செய்யலாம். அப்படி இல்லை எங்களுக்கு தினமுமே கொடுக்க முடியும் அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து பசுவுக்கு இது போல் கொடுத்துக்கிட்டு வரலாம். இப்படி செய்யும்போது நிறைய நன்மைகள் நடக்க தொடங்கிடும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுமையாக நீங்கிடும். பசுவுக்கு இந்த தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் அடியில் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வீட்லேயும் கொண்டு வந்து பசு பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை வீட்டில் தெளிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகிடும். இது போல் பசுவுக்கு செய்யக்கூடிய தானம் ரொம்ப எளிமையான ஒரு தானம் தான். இந்த தானத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்க தொடங்கிடும். எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலுமே அது நல்லபடியாக முடியும். வீட்டில் தொடர்ந்து சுப காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையில் தொடங்கி செய்ய தொடங்குங்க. உங்களுக்கு ஏற்படுற மாற்றத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.